இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணி. அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலுக்குன்னு வந்து ஒரு 6-7 டைட்டில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கண்டென்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்டென்ட்டுமே வந்து பெருசாக வந்து யார்ட்டுமே வந்து ரீச் ஆனதில்லை. ஆனால் ஒரு சின்ன ஆப், அதாவது இந்த பாரத் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப் பற்றி மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ்க்கும் பக்கமாக வந்து போயிருந்துச்சு. நான் எத்தனையோ நல்ல ஆப்ஸை பற்றிலாம் வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து யார்ட்டுமே வந்து ரீச் ஆனது கிடையாது. ஆனால் இந்த ஆப்பை பற்றி ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து நான் பேசியிருந்தேன். அது பயங்கரமாக வந்து ரீச் ஆயிருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மக்களுக்கு வந்து சரியான கண்டென்ட் வந்து கொடுக்குறேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே வந்து டவுட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து டெய்லியும் ஒவ்வொரு ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ணி இதில் ஏர்ன் பண்ணுங்கள் அதில் ஏர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா யாராலையுமே வந்து கரெக்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுக்கு சரியான இன்கம்மே வராது. ஏன்னா ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த் யூஸ் பண்ணால் தான் வந்து ஒரு 100 ரூபா வந்து கிடைக்கும். ஒரு சில ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லி நம்மளால் வந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டுமே வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோமே நான் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து below 10, அதாவது 10 ஆப்பு இல்லைன்னா ஒரு 10 கம்பெனி இந்த மாதிரி மட்டுமே நான் வந்து எடுத்து வச்சு அதில் மட்டுமே வந்து உங்களால் டெய்லியும் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்கி கொடுக்குறது அப்படின்னு தான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில நாளாக வந்து நான் வீடியோஸ் எதுவுமே வந்து நான் மேக் பண்ணுறதெல்லாம் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து உங்களால் நல்ல மணி நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து என்னால் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பணம் பணம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டுமே வந்து பேசப்படும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு லீகலாக வந்து கிடைக்கும். இதை வச்சு நம்ம எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த கிரெடிட் கார்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஆன்லைனில் நீங்கள் சேஃபாக வந்து இருக்க முடியும். அது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நீங்களாக வந்து உருவாக்கிக்கணும். நீங்கள் வந்து ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்டு மூலிமா வந்து பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மந்த்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு 10000 ரூபாய் வருதுன்னா 4ல் 1 பங்கு 2500 ரூபாய் எடுங்க. அப்படி இல்லைன்னா 4ல் 2 பங்கு ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் வந்து லோனாவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலிமாவோ வந்து செலவு பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அடுத்த மாதம் அந்த பணத்தை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய சேலரியை விட அதிகமாக இப்போ 10000 ரூபாய் தான் சம்பளம் வருது அப்படின்னா 20000 ரூபாய் 15000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளால ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மந்த்துமே வந்து ஃபிக்ஸ்டான ஒரு சில எக்ஸ்பென்சிவ் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு வந்து நம்ம ரெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போக்குவரத்து செலவுக்கு வந்து பார்க்கணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய சம்பளத்தை நம்பியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வந்து போயிடும். அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதில் பாதி அப்படி இல்லைனா பாதிக்கும் கீழே வந்து லோனாவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாகவோ வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சேஃபாக வந்து இருக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டோ இல்லை ஒரு ஆப்லேருந்து உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும். அதுக்கடுத்தது பாரத் பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும். ரொம்ப சேஃபான ஒரு ஆப் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டுமே. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப் யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் வந்து எடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ரொம்ப கம்மியான கிரெடிட் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருவாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் லோன் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கியூஆர் கோடு மூலியமாக தான் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நான் 1 பை 1 வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் கார்டை வச்சு நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இதெல்லாமே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு கேவிசி எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுடைய கிரெடிட் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கூடியதையும் வந்து அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் வந்து எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்க முடியும்.
நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்கேன் அண்ட் பேனுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கியூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய ஃபோன்பே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜிபே இதில் இருக்க கியூஆர் கோடு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒர்க் ஆகலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாரத் பே, இந்த பாரத் பேயோட கியூஆர் கோடு வந்து இதுக்கு வந்து ஒர்க் ஆகும் 100%. அதனால் நீங்கள் பாரத் பேயோட கியூஆர் கோடை வந்து இன்னொரு மொபைல்லையோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்லேயே வந்து ஓப்பன் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெண்டுங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 இருக்கா இல்லை 5,000 இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 20,000 எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு 2,000 தேவைப்படுது இல்லை ஒரு 5,000 தேவைப்படுதுனா அந்த அமௌண்ட்டை மட்டும் வந்து நீங்கள் வித்ட்ரால் வந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணலாம் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா மற்ற கிரெடிட் கார்டு ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் லோக்கலில் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே 10,000 ரூபாய்க்கு வந்து 600 ரூபாய் வந்து மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாதி தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4,000 வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 4,000 கூட ஒரு 148 ரூபாய் வந்து சேர்த்து வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 4,000 வந்து வாங்கியிருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த் அந்த 4,000 வந்து பே பண்ணும்போது ஒரு 148 ரூபாய் வந்து சேர்த்து வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான பேமெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 8 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிடக்கூடிய அமௌண்ட் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் மந்த் வந்து 1,000 வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மீதிக்கூடிய 3,000லேருந்து மறுபடியும் வந்து 1,000 வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மூலிமா நீங்கள் வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இஎம்ஐயாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து இந்த மந்த் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து பே பண்ணும்போது 1 டைம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் மட்டும் வந்து போதும். இந்த பேஜில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் 2 மந்த் வந்து எடுத்தேன், அதுக்கான ஒரு ப்ரூஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டேட்மெண்ட், நான் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா அந்த இதுதான். 1 மந்த் வந்து நான் எடுத்துகிட்டு அதை வந்து பேமெண்ட் பண்ணேன், 141 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்கேன். அதாவது 4,000 வந்துச்சு, நான் அகைன் வந்து ஒரு 141 ரூபா வந்து சேர்த்து வந்து நான் பே பண்ணியிருக்கேன். இந்த பே பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே ஆன்லைன் இருக்கும். இதை இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து இது ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி தான் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்ட்டு சம்திங் வந்து நீங்கள் எந்த ஒரு வாலெட் வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அது மூலிமா நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, எதுலேயுமே வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்காது, நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் பே பார்த்தீங்களா இதில் வந்து ரிசீவ் ஆயிரும். இதிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பாரத் பேலேருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ரீசெண்டாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வாலெட் இது, ஹிஸ்ட்ரி தான் இது. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 0 காஸ்ட்டாக நீங்கள் எதுக்குமே வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. ஆனால் ஒரு சில ஆப்ஸ்லாம் நீங்கள் லோன் வாங்குற மாதிரி இருந்தாங்க ப்ராசஸிங் ஃபீஸு லொட்டோ ரிஸ்க் அப்படின்ட்டு நிறையா வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் வாங்க, ஏன்னா எல்லாப்பையுமே ஜென்யூனான ஆப் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. பிளே ஸ்டோரில் இருந்தாலும் ஒரு சில ஆப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு ஆப் வைக்கிறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. கம்மியான அமௌண்ட் எடுங்க, அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து கரெக்டாக வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்யூனான ஆப் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஒரு சில ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ரிவ்யூஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.